length of a chain, இது ஒரு chain is L and static coefficient of friction is mu. So, coefficient of friction is mu and length of the chain is L. கொடுத்திருக்காங்க. The maximum, calculate the maximum length of the chain which can hang from the table without sliding. So, இந்த table இப்படி சர்ரன் இப்படி வரும் வந்து நின்றுடுது. Because of the friction. ஏன்னா இது இப்படி மூவ் இப்படி வந்து இப்படி மூவ் பண்ணுற போது ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணும். ஸோ இந்த போர்ஷன் உள்ள செயினோட மாஸை வந்து எம் டேஷ்னு வச்சுக்கோ, இந்த போர்ஷனில் உள்ள செயினை எம்னு வச்சுக்கோ. டோட்டல் மாஸ் இஸ் கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம். டோட்டல் மாஸ் இஸ் கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த செயின். எம் டேஷ் இந்த போர்ஷனோட செயினோட மாஸ் வந்து எம் டேஷ், இந்த போர்ஷனோட செயின் வந்து எம்எம். நமக்கு எல்லாம் தெரியும் எம் லென்த் மாஸ் ஆஃப் எல் லென்த், தட் இஸ் எல் லென்த் ஹேஸ் எ மாஸ் ஆஃப் எம். இட் மீன்ஸ் ஒன் யூனிட் லென்த் வில் ஹாவ் எ மாஸ் ஆஃப் எம் பை எல். ஸோ ஒரு யூனிட் லென்த்து அந்த மாஸ் வந்து எம்எல். ஸோ இதோட இது எல்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த செயின், இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த செயின் வந்து ஒயின்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் லென்த், இதோட லென்த் ஒயின்னு வச்சுக்கிட்டோன்னா டோட்டல் லென்த் மைனஸ் ஒய், இதோட லென்த் வந்து எல் மைனஸ் ஒய். ஏன்னா டோட்டல் லென்த் மைனஸ் திஸ் போர்ஷன் தான் இதோட லென்த்து. ஸோ இங்கே என்னென்ன ஆக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், இங்கே ஒரு நார்மல் ஆக்ட் பண்ணும், இங்கே இந்த போர்ஷன் இந்த போர்ஷனோட செயினோட எம் டேஷ் இன்டூ ஜி கீட் ஆக்ட் பண்ணும். இந்த இந்த டோட்டல் போர்ஷன் இதோட எம் இன்டூ ஜி இங்கே கீட் ஆக்ட் பண்ணும். இப்போ யூக்ளிபிரியத்தில் இருக்குது, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த ஃபோர்ஸு, அதாவது இந்த செயினோட ஃபோர்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் இன்டூ ஜி, இதை சரசரசன்னு கீழே எழுத்துகிட்டு போயிடும், வழுக்கிக்கிட்டே போயிடும். பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது சரசரசன்னு இங்கே வழுக்கிட்டு வர்றத ஸ்லைடாக வர்றத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம் எம் டேஷ். எம் டேஷ் எல்லாம் வருது, எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் திஸ் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த் into this length into L minus Y, and M is equal to mass per unit length into this length, that is Y, M dash M. So normal in our normal reaction is normal reaction is equal to M dash G, M dash G, which is equal to M dash in our there M by L into L minus Y into G, the normal. அடுத்தது ஃப்ரிக்ஷன் எவ்வளோ வரும், ஃப்ரிக்ஷன் தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணது ஒன்று நல்லா பார்த்துங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ஆக்ட் பண்ண இந்த பக்கம் ஆக்ட் பண்ணி செயின் எப்படி இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதனால தான் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இந்த பக்கம், எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இது இந்த மாஸோட போர்ஸ், இந்த மாஸ் வித் ஜி, அதுதானே அது கீழே இழுக்குது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா எல்லாத்தையும் இழுத்துறோம். பட் ஈக்விலிபிரியத்தில் இந்த மாஸோட இந்த மாஸ் இன்ட்டு ஜிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் அதை இதை பிடிச்சி கீழே இழுக்குது. பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை ஈக்விலிபிரியத்தில் வச்சுருக்கு ஸ்லைட் ஆகாமல். ஸோ எம்ஜி இஸ் த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இந்த பக்கம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணுது. ஸோ நம்ம எழுதலாம் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், this frictional force is equal to mg, where m is equal to mass of this portion, m into g, frictional force. So frictional force evlo the, what is frictional force, frictional force is equal to mu into n is equal to m over m evlo varudhu, m is equal to mass per unit length, mass per unit length into y into g. So mu into n. What is n? n is equal to m by l into l minus y into g, which is equal to m by l into y into g. இதை கேன்சல் பண்ணிடலாம், ஜிஏஜிஏ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ m by l கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்படி என்ன வரும், மியூ எல் மைனஸ் மியூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் இதை இந்த பக்கம் அப்படின்னா ஒய் ப்ளஸ் மியூ ஒய் இஸ் ஈக்குவல் டு மியூ எல் எழுதலாம். அது ஒய் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ப்ளஸ் மியூ
is equal to mu L, or y is equal to mu L divided by 1 plus mu. What is y? Y is the length of the chain hanging. That is the force kudukudu in the frictional force. இது இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, ரெண்டும் பேலன்ஸாக இருக்கிறதுனால யூக்லிபிரியத்தில் இருக்குது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த வெயிட் எம்ஜி சரசரசன்னு எடுத்துகிட்டு போகும், வர 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 மாஸ் கூட்டிகிட்டு போகும். ஏன்னா இந்த போர்ஷன் இங்கே வரும், அப்போ மாஸ் கூட்டிகிட்டு போகும், யூனிட் மாஸ் பெர் யூனிட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனில் த லென்த் ஆஃப் த செயின் ஹேங்கிங் இஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு மியூஎல் ப்ளஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் மியூ. இந்த கான்செப்ட் படி வந்த ஒரு ப்ராப்ளம், நீட்டில் வந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஏ ஹெவி செயின் லைஸ் ஆன் ஹொரிசான்டல் டேபிள், மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5, மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25 விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஈஸி கல்குலேஷனுக்கு. ஸோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் த செயின் இஸ் 2.5. ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த செயின் தட் ஹேங்ஸ் ஓவர் ஒன் எட்ஜ் ஆஃப் த டேபிள் வித்தவுட் ஸ்லைடிங். இது ஸ்லைட் ஆகாமல் இது கொஞ்சம் தூரம் வந்து இப்படி ஸ்லைட் ஆகி அப்புறம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, இவ்வளோ போர்ஷன் இங்கே நிற்கிது பிகாஸ் ஆஃப் திஸ் போர்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் எம்ஜி, இந்த ஃபோர்ஸ் அண்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் எம்ஜி, இந்த சைடில் எஃப் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அண்ட் வி ஃபைண்ட் அவுட் த லென்த் ஆஃப் ஒயர் ஹேங்கிங். ஒய் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் chain hanging under equilibrium condition. So y is equal to nam pathirukom, y is equal to mu l into mu into l divided by 1 plus mu. That is y is equal to mu on the 1/4 into L, and mu on the 1/4 into L divided by 1 plus 1/4, which is equal to 5 L by 5. Therefore, y by L is equal to 1/5. 1/5 எப்படி எடுத்துக்கலாம்? Y by L is equal to 1/5 in percentage na into 100%, or y is equal to 1/5 into 100 into l. இது l எங்கேயே கொண்டு போயிடலாம், இன் பர்சன்டேஜில் எழுதுகிற போது 5/l into 100%. ஸோ 100%னா இது எப்படி எழுதலாம்? ஸோ இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் l. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன நமக்கு இது பண்ணலாம், ஒய் திஸ் லென்த் ஆஃப் த செயின், லென்த் ஆஃப் த செயின் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் த டோட்டல் லென்த் ஆஃப் த செயின். டு ஃபைண்ட் த மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு புல் யுவர் பாடி. ஸோ மினிமம் ஃபோர்ஸ் இப்போ இது வந்து ஒரு சம் ஆங்கிள் தீட்டாவில் சம் ஆங்கிள் ஃபோர்ஸ் வந்து சம் ஆங்கிள் தீட்டாவில் கொடுக்குறாங்க. ஃபோர்ஸை வந்து அந்த பிளாக்கை வந்து நம்ம இப்படி இருக்கல இப்படி இருக்கிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கம்போனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இது எஃப் இருக்குது, இது வெர்டிக்கல், இது ஹொரிசான்டல். ஸோ இது வெர்டிக்கல், இது ஹொரிசான்டல். ஸோ எஃப் எப்படி இருக்கு, இதுக்கடியில் ஆங்கிள் தீட்டா இருக்குது. ஸோ இது போகிறது இது இப்படி போய் இப்படி போய் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம், ஹொரிசான்டல் வெர்டிக்கல். தீட்டாக்கு பக்கத்தில் ஹைபாட்னிஸ் எழுதிக்கிறோம், இங்கேயும் ஹைபாட்னிஸ் எழுதிக்கிறோம். தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் ஆஃப் தீட்டா, தீட்டாவுக்குலேருந்து தூரம் இருக்கிற செய்து சைன் தீட்டா. ஸோ இதை எப்படி நம்ம, ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம மேலே போகிறதா எழுதிக்கலாம் அப்படி, எஃப் சைன் தீட்டா. கீழே வர ஒரு ஃபோர்ஸ் ஓ சைடில் போகுது, இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிறது எஃப் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம பிரிச்சிட்டோம். அடுத்தது வேறு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, எம்ஜி மாஸ் இன்ட்டு எம்ஜி கீழே ஆக்ட் பண்ணுது, இது ஒரு மாஸு எம்என்ன நவ்
இப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகிறதுனால இந்த 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 ஃபோர்ஸோட இந்த கம்போனண்ட் இந்த பக்கம் இழுக்கும், இந்த ஃபோர்ஸோட இந்த கம்போனண்ட் மேல் பக்கம் இழுக்கும், மேல் பக்கம் இந்த மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணுது. ஒன் மோர் ஃபோர்ஸ் இங்கே வரும், தட் இஸ் நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் திஸ் டூ கான்டாக்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் அது மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே என்னென்ன ஒர்க்கு, N ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா, இது வந்து எம், இந்த பிளாக்குக்கு வரைக்கும் எம், இந்த பக்கம் எஃப் காஸ் தீட்டா, இந்த பக்கம் இது இருக்கா எஸ், இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது எம்ஜி இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நமக்கு தெரியும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டு நார்மல். நார்மல் எப்படி இதெல்லாம் சி, இதுவும் இதுவும் பேலன்ஸ் பண்ணுது, ஏன்னா வெர்டிக்கல் எந்த மோஷனில் என் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ஆர் என் நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா, நார்மல் கண்டுபிடிச்சிட்டோம். So, F is equal to mu into N. So, F is equal to mu into N. N க்கு பதில் நம்ம mg minus F sin theta எழுதிட்டோம். Frictional force is equal to sin theta. Now, F, நம்ம இங்கே இது இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடில் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இதை வந்து பேலன்ஸ் பண்ண, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா, தட் இஸ் F. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் இருக்குது அது அந்த பக்கம் இருக்குது, எஃப் காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, மியூ எம்ஜி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி மைனஸ் எஃப் மைனஸ் மியூ சைன் தீட்டா மைனஸ் மியூ எம்ஜி மைனஸ் மியூ எஃப் சைன் தீட்டா மைனஸ் மியூ எஃப் சைன் தீட்டா மைனஸ் எஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, இதை இதை எழுதிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ஆர் மியூ எம்ஜி அது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மியூ எஃப் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ எஃப்ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா, எஃப்ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா F into mu sin theta plus cos theta is equal to mu into M into G. ஸோ நம்ம என்ன கேட்குறோம், மேக்ஸிமம் மினிமம் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா, இதுதான் ஜென்ரல் ஃபோர்ஸு. இதெல்லாம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் டிஃப்ரென்ஷியேஷன் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸில் கொடுத்துருக்கேன். மினிமம் கண்டுபிடிக்கணும் அல்லது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா எந்த குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறோம், இந்த ஃபோர்ஸு வித் ஃபோர்ஸை நம்ம இப்படி கொடுத்தா ஒரு ஃபோர்ஸு தேவைப்படும், இப்படி கொடுத்தா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும், இப்படி கொடுத்தா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும், இப்படி கொடுத்தா. ஸோ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள். ஸோ வி வில் டிஃப்ரென்ஷியேட் இதை, எஃப் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தான் நம்ம மினிமம் ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ தூக்கி இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு மினிமம் வேல்யூவை கிடைச்சிடும். தட் இஸ் ஃபார் மினிமம் வேல்யூ, ஃபார் மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப், எஃப் மினிமம் சொல்லலாம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் யூவி ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன் அண்டர் ஹெட்டிங்கில் யூ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் டிவைட் பை அனதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம யூவி ஃபார்முலா எப்படி சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேஷனில் சி மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸில் இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை வச்சுக்கணும், நியூமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மைனஸ், அப்புறம் தலைக்கிய நியூமினேட்டர் வச்சுக்கணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். தயவுசெய்து அதை பாருங்கள், ஏன்னா அது இந்த பேசிக்ஸ் தெரியும். நீங்களாம் பத்தாவதுலேருந்து டென்த்துலேருந்து இப்போ லெவன்த்துக்கு போயிருப்பீங்க, டெஃபினிஷேஷன் தெரிய வாய்ப்பு இல்லை, ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் தான் ஓகே அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியலன்னா அதில் மேத்தமெட்டிக்ஸ் உள்ள டெஃபினிஷேஷன்
அந்த ஹெட்டிங்கில் இது போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ டிஎஃப் பை தீட்டா, ஸோ இது டிஎஃப் பை டி தீட்டா என்ன வருது, எஃபோட இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. எஃப் வந்து இது தானே எஃப், தட் இஸ் வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் தீட்டா. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், மியூ எம்ஜி எம்ஜி பை காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவேட் டு ஜீரோ. ஓகே, சி இங்கே எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நம்ம எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் தீட்டா பண்ணுறோம். ஸோ அதனால் மியூ எம்ஜி எல்லாம் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி பார்க்க போனோம்னா, டிஎஃப் பை டிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோனா, டிஎஃப்ஐ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டினாமினேட்டர் வச்சுக்கணும். டினாமினேட்டர் என்ன வருது, டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா என்டர். டினாமினேட்டர் வச்சு நியூமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இது கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஜீரோ ஆகிடும், ஜீரோ மைனஸ் மைனஸ். இப்போ நியூமினேட்டர் வச்சுக்கணும், மியூ எம்ஜி வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் மியூ, அப்படி வச்சுக்கிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா டிவைடட் பை நியூமினேட்டர் டினாமினேட்டர் ஸ்கொயர், தட் இஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா அதோட ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பார்க்குற போது இது என்ன பண்ணும், திஸ் போர்ஷனு ஜீரோ ஆகிடும். இது மைனஸ் மியூ எம்ஜி, திஸ் இஸ் மியூ எம்ஜி இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா, மியூ எம்ஜி இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் மியூ காஸ் தீட்டா இது இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் ஜீரோ இன்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. Now, mu mg cannot be equal to 0. Mu mg is 0 இருக்க முடியாது, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் 0 இருக்கலாம், மாஸ் ஆஃப் த பாடி 0 இருக்க முடியாது, ஜி 0 இருக்க முடியாது, கிராவிடேஷன் ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் 0 இருக்க முடியும். இது 0 வந்துன்னா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் சைன் தீட்டா, தட் இஸ் மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் மியூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டிவைட், ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ என்ன வரும், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ மியூ இங்கே வச்சுக்கிட்டு சைன் தீட்டா அங்கே கொண்டு போயிடும், சைன் தீட்டா அங்கே போய்டும், டிவைட் பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டான்னு சொல்கிறபோது, ஸோ எஃப் வென் இட் மீன்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா, ஆர் theta is equal to tan inverse mu. So in the value of mu la da in the f irukliyam, here there is f, when theta is equal to tan inverse mu, then in that case idha nama equal to 0 pandrom, theta is equal to this much, this f is equal to f minimum. So in the artha nama eduthukom pa, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டென் இன்வெர்ஸ் மியூ. ஸோ அதை நம்ம எப்படி இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி செய்யணும், இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ப்ளஸ் டூக்கு நமக்கு இப்போ வேண்டாம், மியூ இஸ் ஈக்குவல் டு டென் தீட்டா. ஸோ இதை மியூ எப்படி வச்சுக்கோம், திஸ் இஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு டென் தீட்டா. இப்போ தீட்டா இங்கே இருக்குது, மியூ இஸ் பை ஒன். ஸோ இதில் டென் தீட்டா என்ன வரும், மியூ பை ஒன். ஸோ டென் தீட்டா மியூ இஸ் ஈக்குவல் டு டென் தீட்டா இல்லையா, மியூ இஸ் ஈக்குவல் டு டென் தீட்டாங்கிற போது நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதை இங்கே அப்ளை பண்ணுறோம், நம்ம மியூ பை ஒன்னு போடுறோம். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ பை ஒன். ஸோ திஸ் வில் கம் அஸ் மியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், ஏன்னா பைதகுரஸ் தியரம். ஸோ வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, ஸோ தீட்டாவோட வேல்யூ அங்கே போடுவோமே, தீட்டாவோட வேல்யூ இதை தூக்கி போடுவோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ மியூ இன்ட்டு எம் இன்ட்டு ஜி டிவைடட் பை காஸ் தீட்டா இருந்தால் வருது, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை அண்டர் ரூட் ஒன் ப்ளஸ்
mu square plus cos theta is equal to 1 by 1 plus mu theta plus mu into sin theta another. Sin theta is equal to mu by under root 1 plus mu square. So f minimum now. F is equal to f minimum. And mu oda value theta oda value thukki idhula potomna f undu f minimum aayidudhu. F minimum is equal to idu rendi nama common eduthukitaamna mele poidum under root 1 plus mu square into mu m g divided by innu common irukku 1 plus mu square. So idha nama simplify pannomna எப்படி வரும்? This is equal to f minimum is equal to f minimum is equal to under root 1 plus mu square into mu m g divided by 1 plus mu square under root அதோட ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இல்லையா இது. So then it becomes how it becomes ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் எடுப்பட்டோம். ஸோ எஃப் மினிமம் ஃபோர்ஸ் ரிக்கர்ட் இருக்கிறது இதுவும் அடிப்பட்டோம் மியூ எம் ஜி டிவைடட் பை அண்டர் ரூட் ஒன் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் இதுதான் ஆன்சர். ஸோ மினிமம் ஃபோர்ஸ் ரிக்கர்ட் டு புல் எ பாடி அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பண்ணோம்னா மினிமம் ஃபோர்ஸ் ஹவு மச் இஸ் த மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட். மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி புல் பண்ணுறதுனால நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது. ஸ்ட்ரெயிட்டாக ஹொரிசன்டல் புல் பண்ண எவ்வளோ வரும்? மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். முடிஞ்சு போச்சு. ஒரு ஹொரிசன்டல் சர்ஃபேஸில் நம்ம ஒரு பிளாக்கை வச்சுருக்கோம், அதை புல் பண்ணுறது ஈஸியாக அல்லது புஷ் பண்ணுறது ஈஸியான்னு பார்ப்போம். புல்லிங் இஸ் ஈஸியர் தென் புஷிங். இங்கே ஒரு பிளாக் இருக்குது, திஸ் இஸ் அ பிளாக். ஸோ ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறோங்க நம்ம, திஸ் இஸ் புல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் எஃப். இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? அட் அன் ஆங்கிள் தீட்டானா இது இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும். தட் இஸ் இப்படி போகிறது ஹைபாட்னியஸ் இன்டு காஸ் தீட்டா. ஏன்னா இப்படி போனோம்னா தீட்டா தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் அண்ட் ஹைபாட்னியஸ். அப்புறம் இப்படி ஒன்று போகிறோம், அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்படி போனால் தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது எஃப் ஹைபாட்னியஸ் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ இதோட வெயிட்டு இங்கே ஆக்ட் பண்ணோம் எம் இன்ட்டு ஜி. நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஒன்று ஆக்ட் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் நம்ம புஷ் பண்ணுறதால எஃப் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். இந்த கண்டிஷனில் பார்க்குற போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன வருது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு என். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல் ரியாக்ஷன். இதை பார்க்குற போது இதில் ரெண்டையும் பார்க்குற போது என் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ நமக்கு வேண்டியது நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா. அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? மியூ இன்ட்டு என். தட் இஸ் மியூ இன்ட்டு என் வந்து எவ்வளோ? எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா. வாட் இஸ் எம்ஜி? எம்ஜி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் பிளாக் ஆஃப் மாஸ் எம். ரைட். இங்கே இப்போ புஷிங்கில் பார்ப்போம். புஷிங்கில் இப்படி புஷ் பண்ணுறோம். வி கிவ் எ ஃபோர்ஸ் எஃப் அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ புஷிங் பண்ணுறப்போ மோஷன் இந்த பக்கம் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். அப்புறம் இது இப்படி வர்றதுனால இதோட காம்பனண்ட்டு இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்து வரும் இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்து வரும். இது தீட்டாங்கிற போது தூரத்தில் இருக்கிறது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ கீழே வருது இப்படி இருக்கலாம்.
ஈக்குவலன்ட் வெக்டர் நம்ம அந்த ஈக்குவலன்ட் வெக்டர்னால் நம்ம வெக்டரில் பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கோம் அதை கொண்டது அதே டைரெக்ஷனில் அதே மேக்னிட்யூடில் இங்கே போட்டலாம் எஃப் சைன் தீட்டாம் அதோடய வெயிட்டும் இங்கே கீழே ஆக்ட் பண்ணோம் இஸ் ஈக்குவல் டு எம் ஜி ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குறோம் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் கொடுக்குறோம் ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது ஸோ என் வந்து நார்மல் ரியாக்ஷன் பிளாக் ஆஃப் மாசியம் நார்மல் பிளாக் இங்கே இருக்குது இங்கே வந்து என்னாரு எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா இருக்குது மோஷன் இந்த பக்கம் இருக்கும் மோஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும் மோஷன் ஸோ மோஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது ஸோ இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் இருக்குது இந்த பக்கம் வந்து என்ன ஃபோர்ஸு இதை புல் பண்ணுறது திஸ் இஸ் எஃப் காஸ் தீட்டா இது எஃப் காஸ் தீட்டா அது புஷ் பண்ணுறது என்ன எஃப் காஸ் தீட்டா எஃப் காஸ் தீட்டா இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் இருக்குது ஸோ நம்ம எழுதுறோம்னா வாட் இஸ் மியூ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என் மியூ இன்ட்டு என்ன ஸோ இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ன எவ்வளோ வருது என் இஸ் ஈக்குவல் டு என்ன இது இதையும் பேலன்ஸ் என்ன இது பேலன்ஸ் பண்ணுது இல்லையா ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா ஸோ திஸ் இஸ் ஃபார் புஷ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு எவ்வளோ பொருத்தம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஃபார் புல் ஸோ புல்லுக்கு என்ன ஃபார் புல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா ஃபார் புஷ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதில் அதிகம் அந் இது இந்த இடத்துல பார்த்தோம்னா பிளாக்கு பிளாக்கோட சம்திங் வெயிட் இஸ் ஆடட் இங்கே பிளாக்கு பிளாக்கோட வெயிட்டு அதோட சம்திங் சப்ட்ராக்டட் ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இதை எஃப் ஒன்னு சொல்லுவோம் இதை எஃப் டூன்னு சொல்லுவோம் ஏன்னா மியூமஸ் இருக்குது இதோட something is subtracted with something that same thing is added with something so we can see f1 is less than f2 f1 less than f2 that is this is for pull this is for push so frictional force kammiya irundha enna artham frictional force kammiya irundha easy a pull panna mudiyum frictional force adhigama pulling kashtama poite irukum so adanal it is pulling is easier than pushing on a rough surface